வணக்கம். விண்டோஸ் 11 எம்எஸ் ஆஃபீஸ் 2021 இதில் எக்ஸல் செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல மைட்டி ஃபார்மோட இந்த ஷார்ட்கட் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வரக்கூடிய அந்த அன்பிளாக் அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே இதை கொடுத்த பின்னாடி இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் ஓப்பன் ஆன உடனே இதில் நேம் டைப் பண்ண ட்ரை பண்ணுறோம். நேம் டைப் பண்ண ட்ரை பண்ணும்போது கர்சர் அந்த பாக்ஸ் குறிக்கிறாமல் அந்த பாக்ஸே செலக்ட் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன்னா எக்ஸல் செட்டிங்ஸ் சரியாக இல்லை. இந்த எக்ஸல் செட்டிங்ஸ் கரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ண உடனே வரக்கூடிய ஒரு விண்டோவில் லெஃப்ட் சைடில் கடைசியில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் சென்டர் அதை கிளிக் பண்ணணும். ட்ரஸ்ட் சென்டர் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் சென்டர் செட்டிங்ஸ் ட்ரஸ்ட் சென்டர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறோம். பண்ண உடனே நமக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் நம்ம மூன்று செட்டிங்ஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஆக்டிவேக்ஸ் செட்டிங்ஸ், இன்னொன்று மேக்ரோ செட்டிங்ஸ், இன்னொன்று மெசேஜ் பார் செட்டிங்ஸ். முதல்ல ஆக்டிவேக்ஸ் செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற ஓகே கிளிக் பண்ண தேவையில்லை. நம்ம மூணு செட்டிங்ஸும் முடித்ததுக்கு அப்புறமா ஓகே கிளிக் பண்ணால் போதுமானது. அடுத்ததாக இருக்கக்கூடிய மேக்ரோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறோம். ரைட் சைடில் ரெண்டாவது ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். கீழே இந்த ரெண்டு டிக் பாக்ஸும் டிக் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்ததாக மெசேஜ் பாரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஷோ த மெசேஜ் பார். அதுக்கப்புறம் கீழே ப்ரைவசி டிப்ஸில் இந்த டிக் மார்க்கை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்துட்டு இன்னொரு முறை ஓகே கொடுக்குறோம். ரெண்டு முறை ஓகே கொடுத்த பின்னாடி இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி மைட்டி ஃபார்ம் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் பார் ஓப்பன் ஆகுது. அந்த மெசேஜ் பாரில் எனேபிள் கண்டென்ட்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த எனேபிள் கண்டென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண உடனே நமக்கு ஃபைல் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியாச்சு. நேம் டைப் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது நம்மால் நேம் டைப் பண்ண முடியுது. இவ்வளோதான் எம்எஸ் ஆஃபீஸ் செட்டிங்ஸ் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் 2021. தேங்க்யூ.